எல்லாம் வெல்ல எம்பெருமானின் துணைவண்டி கெப்பிட்டல் தொலைக்காட்சியின் ஊடாக உலகெங்கும் இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நேயர்களே தினமும் ஒவ்வொரு பொன்மொழிகளின் உங்களை சந்தித்து வருகின்றேன் அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் ஒரு அருமையான ஒரு பொன்மொழியின் ஊடாக உங்களை சந்திக்கலாம் என்று எண்ணுகின்றேன் சுற்றம் சுத்தம் சுற்றத்துக்கே சுகந்தரம் சுத்தம் சுற்றத்துக்கே சுதந்திரம் என்றால் சுற்றம் என்றால் ஒரு கருத்து சுற்றம் அயல் இன்னொரு கருத்து உறவு எதுவாக இருந்தாலும் சுத்தம் சுத்தமாக இருப்பது அடுத்தவனுக்கு சுகத்தை தர் நாங்கள் சுத்தமில்லாமல் இருக்கிறது வணக்கம் கிடைச்சல் அன்றைக்கு ஒரு பஸ்ஸுக்கு இல்லையே ஒரு மனிஷன் ஷர்ட்டு போடாமல் ஏறிட்டு அந்தால் வயசு வந்தால்தான் அப்படியே ஏறிக்கொண்டு வேற மனிதன் பக்கத்தில் நின்ற எல்லாம் மூக்கா பிடிக்கு ஏனண்டா மனிதன் சுத்தம் இல்லை அப்போ சுத்தம் வேற எல்லாம் அப்படியே மூக்கா கொண்டு நிற்கி மனிதன் கிழவன் எல்லாரையும் முறைச்சி முறைச்சி பார்க்குது ஏன்னா எல்லாம் மூக்கா பிடிக்கிறீ என்ன பிரச்சேன்னுட்டு கிழவனும் சேர்ந்து மூக்கா பிடிக்குது ஏன்னா கிழவனுக்கு தெரிய இல்லை தன் தான் சுத்தம் இல்லை என்றது எல்லாரும் மூக்கா பிடிக்கிறானே என்று கிழவனும் மூக்கா பிடிக்குச்சு அப்போ சுத்தமாக நாங்கள் இல்லாவிட்டால் அது சுத்தம் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்தும் இதை நாங்கள் பார்க்குற தான் ஒன்று எங்களுக்கு விளங்கும் நாங்கள் ஒவ்வொரு மனிதனும் சுத்தம் சுத்தத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கொரோனா காலத்திலே தான் பார்த்தேன் எல்லாரும் கை கழுவுகிறது கால் கழுவுறது எல்லாம் நல்ல நல்ல முறைப்படி எல்லாம் செய்து கொண்டு வாரார்கள் உண்மையிலே இந்த கொரோனா தந்த ஒரு நல்ல ஒரு சுத்தம் அது அப்போது இப்படியாக அப்போ ஒவ்வொரு மனிதனும் தானே விளங்கி அதை செய்து கொண்டு வருகிற போது தான் அது அந்த பிரயோஜனமாக இருக்கும் சில வீடுகள் வீடுகளை பார்த்தா தெரியும் இப்போ டெங்கு அபாயம் டெங்கு அபாயமான காலத்திலே வீட்டு வீடும் சூழலும் சுத்தமாக இருக்க வேண்டும் சில ஜனத்துக்கு வீடு கூட்டவே வஞ்சு விளக்குமாறு எடுத்து கூட்ட ஏன் கூட்டுவார் ஆண்டுட்டு அப்படியே விளக்கு மாத்த வச்சுட்டு விளக்கு மாத்தை பக்கத்துலேயே கிடந்துடும் அப்போ அந்த வீடு விடியாது அப்போ வீட்டுக்குள்ள குப்பையே இருக்கக்கூடாது இது வீடே குப்பையாக இருந்தால் ஒரு நல்லதுன்னு இருக்காது அப்போ இப்படியான அந்த நிலையிலே தான் நாங்களும் சுத்தமாக இருந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு நாங்கள் சுத்தமாக இருக்கிறாலும் அடுத்தவருக்கு சுவாப்பு அப்போது ஒருதரை கொடுத்து மேடையில் பேசி பேசிக்கொண்டிருக்கிறார் பேசி போட்டு அப்படியே கீழே வந்து இப்போ கேட்டார் அப்படியப்பா என்ற பேச்சு இருந்தது ஆ ராமாயணம் பேசினன் மகாபாரதம் பேசினன் எப்படி இருந்தது என்ற பேச்சாண்ட இவன் சொன்னான் ராமாயணம் நன்றாக விளக்கி பேசினீர்கள் நல்லா இருந்தது மகாபாரதத்தையும் நல்ல விளக்கி பேசினியல் ஆனால் பெல்ல மட்டும் விளக்காமல் விட்டுட்டீள் ஏன் கிட்ட நீங்கள் பேச கிட்ட நிற்க இல்லை கிட்ட நிற்க முடிய இல்லை மயக்கம் பெருகுது அப்போ அவர் பேச்சாலே தன்னை கவனிக்க இல்லை அவர் வேண்டோன்னா முன்னுக்கு நிற்கிறவன் மயங்கி பொத்தாண்டு விழுகிறான் அப்போ சுத்தம் சுத்தத்துக்கே சுந்தார் நாங்கள் சுத்தமாக இருப்பதான சுத்தமாக இருக்கிறதாலே எல்லாருக்கும் நன்மை தனி எனக்கு மட்டும் இல்லை அப்போ இதை விளங்கி கொண்டு எங்கட சனம் சுத்தத்தை பேண வேண்டும் வீட்டிலும் பேண வேண்டும் தானும் பேண வேண்டும் அப்படி இல்லாத இடத்திலே அது பாதிப்பை கொடுக்கும் என்பது ஒரு கண்கூடான விடயம் இந்த பார்க்கிற போது அந்த சொல்லுவார்கள் தசரமா சக்கரவர்த்தி ஆண்ட அந்த இடத்தினுடைய பெருமைகளை சொல்லுகிற போது அதே போல் நகரின் மாநகரின் பெருமைகளை சொல்கிற போது அயோத்தியின் பெருமைகளை சொல்கிற போது அந்த இடங்களுடைய அழகு அந்த இடத்தினுடைய அழகு வீட்டினுடைய அழகு சுற்றுப்புற சூழநிலனுடைய அழகை கம்பநாடன் அழகாக வர்ணிப்பான் அப்படி அந்த இலங்கை இலங்காபுரி இருந்தது என் வானரசேனை சேனை தலைவன் சுக்ரீவன் வந்து முதலிலே பார்த்தபோது திகைத்து விட்டான் இலங்காபுரி நகரம் ஆயிடுச்சு என்ன அழகான ஒரு நகரம் அப்படியாக எங்களுடைய இலங்கை தீவுக்கு என்றொரு தனிப்பட்ட மதிப்பு இருக்கிறார் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வெள்ளக்காரர்கள் இங்கே படையெடுக்கிறார்கள் என்றால் எங்களுடைய நாட்டின் அழகு சொல்ல தேவையில்லை அப்படிப்பட்ட அழகான நிலையில் இருக்கிறபடியாகத்தான் அடுத்தவர்கள் தேடி வருகிறார் அப்போ சுத்தம் இல்லாமல் நான் இருக்கிறபோது ஒருவரும் தேடி வரார்கள் அது வீட்டுக்கும் பொருந்து அப்போ இப்படியாக வீட்டை எல்லாரும் கரிசனியை அதை செயற்படுத்த சில ஜில வீட்டில் மெனவிதான் கூட்டவான் அப்போ என்ன கணவன் வேவாது கொண்டு இருக்கிறது கூட்ட அதில் அப்படியே நடு வீட்டுக்க நட்ட கட்டை மாதிரி பிள்ளையார் மாதிரி இருக்கிறது நீயும் சேர்ந்து கூட்டி கழுவி வீட்டை சுத்தமாக வச்சுருக்க வேணாம் நீ பிள்ளையார் மாதிரி இருந்தால் வீட்டில் ஒன்று நடவஸ் சில வீட்டில் மனைவி அப்படி இருக்கிறது இப்போ கணவன் தான் கூட்டுறோம் சில பொம்மளியால் முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கிறா பேமையாக இருக்கே எனக்கு உண்மை அதுதான் என்ன செய்கிற உண்மையை சொன்னால் கோபம் பெறுது உங்களுக்கு ஆ அங்கே ஒரு மெனிஞ்சி சொன்னமே இந்த ஜாரி எப்படி பிடிச்சிருக்கேப்பாண்ட் பிடிச்சிருக்கு நல்ல நீளமான ஜாரியாக இருக்கு அதுதான் யோசிக்கிறேன் டே நீளமான ஜாரிண்டா நல்லது தானே உனக்கு நல்லது துவைக்கிறோம் எனக்கெல்லாம் பிரச்சனை அப்போ சில வீடுகளில் அப்படியே இருக்குது மெனைசி கொஞ்சம் வேரியாக வந்துட்டால் இது பாவம் கட்டை எடுத்து பிடிக்க வேண்டியது தான் அப்போ இப்படி எல்லாம் ஆனால் அது இல்லாமல் ஒற்றுமை ஒற்றுமையாக சுத்தத்தை பேண வேண்டும் சுத்தத்தை பேணினால் தான் சுற்றம் வாழ முடியும் அப்போ இப்படியான ஒரு அழகான ஒரு இடம்தான் எல்லோராலும் போற்றப்படுகின்ற இடம் சில வீட்டை பார்த்தாலே அந்த வீட்டிலே எப்படியாக அந்த வீடு கண்டு தெரியும் வீட்டில் முதல்ல போனோன்னு நேயை பார்ப்பார்கள் வீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறத சொல்லுகிறேன் என்ன வீட்டிலே முதல்ல முதல்ல போனோன்னு நாயை பார்ப்பார்கள் நாய் அப்படியே எலும்புந்தோளும் பற்றி அப்படியே எக்ஸ்ரே எடுக்காமல் முழு எலும்புன்னு நேக்கு அப்படியே வரி வரியாக தெரிஞ்சால் இதுகள் சரியான கசவேற குடும்பம் அண்டு அதோடு தெரிஞ்சு கொள்ள வேணும் நேக்கே இந்த நிலையன்ற மேனேஜருக்கு இந்த நிலை அப்போ நே நல்ல குழு கொழுப்பேன்ன்றது குடும்பம் நல்ல ஒரு குட வள்ளலான குடும்பம்தான் அன்று முதல்ல நேயை பார்த்து விளங்கி கொள்ளணும் அடுத்தது வீட்டுக்குள்ளே போனோன்னு வீடு எங்கே எங்கே நல்ல அழகாயிருக்காண்டு பார்க்குவானும் படிக்கிற இடம் பார்ப்போம் எல்லாம் புத்தகம் எல்லாம் அடுக்கி இருக்குது வடிவ எல்லாம் புத்தக ரூம் இருக்குது அண்டு பார்த்தோன்னே தெரியும் இது கொஞ்சம் கல்வியோடு தொடர்புடைய வீடு சரி குஜினி கிள்ள போவோம்ட்டு குஜினி எட்டி பார்த்தா குஜினி எல்லாம் அப்படியே மாட மாளிகை கூட கோபுரம் மாதிரி குஜினி இருந்தால் இது சாப்பாட்டுக்கு பேர் போனால் வீடு அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே கண்டுபிடிக்கிற அம்சங்கள் இதுதான் அப்போது ஒவ்வொரு வீடுகளிலும் நாங்கள் சுத்தமாக என்ன எண்ணத்தை வைத்து கொள்ளுகிறோமோ அதை வைத்து அவர்களின் நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடிக்கல எனவே தான் நாங்கள் முழு முழுவதையுமே சுத்தமாக சுற்றாடல் எல்லாவற்றையும் வைத்திருப்பதன் ஊடாக சுற்றத்துக்கே சுதந்திரம் என்று கூறி நாளைய தினமுன் நல்லதொரு பொன்மொழியோடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்